welcome back to our channel. So, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டிங் டைம். நம்மளுடைய டேஸ்டிங் டைம் வந்தாச்சு. இன்னைக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம்னா நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செஞ்சிருக்கோம்னு செஞ்சிருக்கோம். அந்த ரெசிபி தான் நான் வந்து டேஸ்டிங் டைம் போட்டுருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை புதுசா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்மளுடைய ரெசிபிலாம் ரெடி ஆயிட்டு. ரைஸு, மீன் குழம்பு, நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு. ஸோ இதை வந்து டேஸ்ட் பண்ணி சொல்றேன், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ரெசிபி வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க. பிளேட்ல மாட்டியாச்சு பாருங்க. நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பும் சோறும் வச்சுக்கோம். சரி நாம இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க மீன் எப்படி அவிஞ்சு வந்துருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி சொல்றேன். மீன் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு. வாய் சாப்பிட்றதுக்கே நல்லா சூப்பரா வருது, சூப்பரா இருக்கு. இப்போ வந்து ரைஸோட மீனும் எல்லாம் சேர்த்து டேஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சொல்றேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல்ல இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு எங்க அம்மா இந்த ரெசிபி வந்து இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு, இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த மீன் ரெசிபி நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்யணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் அனுப்பி விடுறேன். அந்த லிங்கை வந்து பிரஸ் பண்ணி நீங்க வந்து வீடியோ பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கள் வந்து இனி அடுத்த ரெசிபியில சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.